ஓம் சாந்தி. 21/5/2019 சாக்கார முரளி. இன்று பாபா கூறுகிறார், இனிமையான குழந்தைகளே, நீங்கள் நிரூபித்து சொல்லுங்கள். எல்லையற்ற தந்தை நமக்கு தந்தையாகவும் இருக்கிறார், ஆசிரியராகவும் இருக்கிறார், சத்குருவாகவும் இருக்கிறார். அவர் சர்வ வியாபியாக இருக்க முடியாது. கேள்வி: இச்சமயம் உலகத்தில் அதிகமான துக்கம் ஏன் உள்ளது? துக்கத்தின் காரணம் சொல்லுங்கள். பதில்: முழு உலகத்தின் மீதும் ராகு திசை உள்ளது. இந்த காரணத்தால்தான் துக்கம் உள்ளது. விருட்சபதி பாபா எப்போது வருகிறாரோ, இந்த மனித சிருஷ்டி மரத்தின் அதிபதி பாபா எப்போது வருகிறாரோ, அப்போது அனைவர் மீதும் குரு திசை அமர்கிறது. சத்யுக திரேதாயுகத்தில் குரு திசை இருக்கிறது, ராவணனின் பெயர் அடையாளம் இருக்காது, அதனால் அங்கே துக்கம் இருக்காது. பாபா வந்திருக்கிறார் சுகதாமத்தை ஸ்தாபனை செய்வதற்காக, அதில் துக்கம் இருக்க முடியாது. அடுத்தது முரளியில் பாபா கூறுகிறார், இனிமேலும் இனிமையான ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தை அமர்ந்து புரிய வைக்கிறார். ஏனென்றால் அனைத்து குழந்தைகளுக்கும் தெரியும் நாம் அனைவரும் ஆத்மாக்கள் என்று. வெகு தூரத்தில் இருக்கும் நம்முடைய வீட்டிலிருந்து இங்கு நாம் வந்திருக்கிறோம். இங்கு வந்து சரீரத்தில் பிரவேசம் செய்கிறோம் நடிப்பதற்காக. ஆத்மாதான் நடிப்பை நடிக்கிறது. இங்கு குழந்தைகள் தன்னை ஆத்மா என்று உணர்ந்து தந்தையின் நினைவில் அமர்ந்திருக்கிறீர்கள். ஏனென்றால் தந்தை புரிய வைத்திருக்கிறார், நினைவின் மூலமாக குழந்தைகளின் பல பிறவிகளின் பாவங்கள் பஸ்மமாகும் என்று. ஆகையால் இதை நினைவு என்று சொல்லுங்கள், யோகம் என்று சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. சன்னியாசிகள்தான் யோகா சொல்லி கொடுப்பாங்க. ஆனால் இது ஆத்மாக்கள் மற்றும் பரமாத்மா அல்லது குழந்தைகள் மற்றும் தந்தையின் சந்திப்பு என்று சொல்லலாம். இது நன்மை நடக்கக்கூடிய சந்திப்பாகும். நீங்கள் எக்ஸிபிஷன்ஸ்லேயும் மியூசியம்லேயும் புரிய வைக்கும் போது ஆத்மா மற்றும் பரமாத்மாவின் அறிமுகத்தை கொடுக்க வேண்டும். அதாவது வெறும் ஆத்மாவுடைய அறிமுகமோ வெறும் பரமாத்மாவுடைய அறிமுகமோ கிடையாது, ஆத்மா மற்றும் பரமாத்மாவின் அறிமுகத்தை கொடுக்க வேண்டும். எந்த குழந்தைகளும் தன்னுடைய லௌகீக தந்தையை பரம்பிதா என்று சொல்வதில்லை. துக்கம் வரும் பொழுதுதான் அந்த பரம்பிதாவை நினைவு செய்கிறாங்க. ஹே பரம்பிதா, பரமாத்மா, என்னுடைய துக்கத்தை நீக்குங்க அப்படிலாம் நினைக்கிறாங்க. நாம் அனைவரும் சகோதரர்கள். அவர் அனைத்து ஆத்மாக்களின் தந்தையாக இருக்கிறார். பக்தி மார்க்கத்திலும் அனைவரும் பகவானாகிய தந்தையை நினைக்கிறாங்க. காரணம், பக்தியினுடைய பலன் அவரிடமிருந்து கிடைக்கிறது. இந்த மனித சிருஷ்டி மரத்தின் விதையாக சச்சித் ஆனந்த ஸ்வரூபமாக தந்தை இருக்கிறார். சுகத்தின் கடலாக இருக்கிறார், அமைதியின் கடலாகவும் இருக்கிறார். இறைவன் சர்வவியாபியாக இருந்திருந்தால் அவர் டீச்சராகி எப்படி படிப்பு சொல்லி கொடுக்க முடியும்? சத்குருவாகி அல்லது வழிகாட்டியாகி எப்படி அனைவரையும் அழைத்து செல்ல முடியும்? இப்படியெல்லாம் நமக்கு புரிய வைத்து பகவான் சர்வவியாபி இல்லை என்பது கூற வேண்டும். நாம் இங்கு அமரும் பொழுது அஷரீரியாகி அமர வேண்டும், சரீரமற்ற நிலையில் அமர வேண்டும். நமக்கு இப்பொழுது ஞானம் கிடைச்சிருக்கு. நான் ஆத்மா வேறு, இந்த வீடு அல்லது இந்த சரீரம் வேறு, இது நமக்கு நல்லா தெரியும். யாரிடமும் நீங்கள் விவாதிக்க வேண்டாம். மற்றபடி ஞானம் வந்து புரிய வைங்க. ரிஷி முனிவர்கள் முன்பெல்லாம் படைக்கிறவர் மற்றும் படைப்பினுடைய முதல் இடைக்கடை ஞானம் தெரியாது என்று தான் சொன்னார்கள். அந்த நேரம் சதோ பிரதானமாக இருந்தது. ஒவ்வொரு விஷயமும் சதோ பிரதானமாக இருக்கும், பிறகு சதோ ரஜோ தமோவில் வந்துவிடுகிறது. இந்த சிருஷ்டி சக்கரத்தினுடைய ஆயுள் கூட யாருக்கும் தெரியாது, மனிதர்கள் மறந்து போயிருக்காங்க. இந்த சாஸ்திரங்கள் எல்லாம் பக்தி மார்க்கத்தின் விஷயங்கள்.
சத்கதி அளிக்கக்கூடிய வள்ளல் ஒருவர் தான். மற்றபடி இந்த உலகத்தில் அநேக குருமார்கள் இருக்கிறாங்க, ஆனால் சத்கதி செய்யக்கூடிய சத்குரு ஒருவர் தான். அவர் எப்படி சத்கதி செய்கிறார், இது கூட உங்களுடைய புத்தியில் இருக்கிறது. ஆதிசனாதன தேவி தேவதா தர்மத்துக்கு தான் சத்கதி என்று சொல்லப்படுகிறது. அங்கே மக்கள் தொகை மிகவும் குறைவாக இருக்கும். இப்பொழுது பாருங்கள், மக்கள் தொகை எவ்வளோ அதிகமாக இருக்கிறது. அங்கு தேவதைகளுடைய ராஜ்யம் மட்டும்தான் இருக்கும். அவர்களுடைய டைனாஸ்டி அல்லது அந்த வம்சம்தான் விருத்தியாகிறது. லக்ஷ்மி நாராயண் தி ஃபஸ்ட், லக்ஷ்மி நாராயண் தி செகண்ட், லக்ஷ்மி நாராயண் தி தேர்ட் என்று அவர்களுடைய வம்சம் நடக்கும். இப்பொழுது அனைவரும் கலியுகத்தில் தேக உணர்வில் இருக்கிறார்கள். இந்த தேக உணர்வில் இருக்கக்கூடிய அல்லது தேக அபிமானிகளாக இருக்கக்கூடியவர்களை ஆத்ம அபிமானிகளாக யார் மாற்ற முடியும் அப்படின்றார் பாபா. இந்த நேரத்தில் ஒருவர் கூட ஆத்ம உணர்வில் இல்லை அல்லது ஆத்ம அபிமானியாக இல்லை. பாபாதான் வந்து ஆத்ம அபிமானிகளாக மாற்றுகிறார். தந்தைக்குள்ளே ஞானம் இருக்குதானே அப்படின்றார் பாபா. அவர்தான் ஞானக்கடல், அமைதியின் கடல். அதனால்தான் அனைவரும் சாந்தி தேவா என்று கூறி அமைதியை வந்து வேண்டிகிட்ருக்காங்க. அப்போ சாந்தி தேவா என்று யாரை கூப்பிட்டுருக்காங்க? யார் அமைதியின் வள்ளலாக இருக்கிறாரோ அல்லது அமைதியின் கடலாக இருக்கிறாரோ அவரை தான் சாந்தி தேவா என்று அழைத்து கொண்டிருக்கிறார்கள். அதாவது இந்த மகிமை ஓகே தான், அவங்க வந்து சாந்தி தேவா அமைதி கடலைன்னு கூப்பிடுறாங்கன்னா அந்த மகிமை ஓகே தான், ரைட்டு தான். ஆனால் அவங்களுக்கு அந்த அர்த்தம் தெரியாது. எப்படி அவர் அமைதி கடலாக இருக்கிறார், எப்படி வந்து மனிதர்களுக்கும் அல்லது ஆத்மாக்களுக்கும் அமைதி கொடுப்பார் அப்படின்றது தான் தெரியாது. மேலும் தூய்மையாக்கக்கூடியவரை வாங்க என்று கூப்பிடுவாங்க, தூய்மை ஆக்குங்க என்று கூப்பிடுவாங்க. அப்போ அவரும் தூய்மையின் கடல் தானே. மற்றபடி இந்த உலகம் தமோ பிரதான குப்பை நிறைந்த உலகம் அப்படின்றார். இது ஒரு வேலைக்கும் உதவாதது. எவ்வளோ துன்பம் இருக்கிறது, இந்த துன்பமெல்லாம் எங்கிருந்து வந்தது அப்படின்னு கேட்குறார் பாபா. தந்தை உங்களுக்கு எவ்வளோ சுகம் கொடுத்துட்டு போனார், அப்போ நீங்கள் எப்படி கீழே இறங்குனீங்க அப்படின்னு பாபா கேட்குறார். ஞானம் மற்றும் பக்தி என்று பாடப்பட்டிருக்கிறது. ஞானம் தந்தை சொல்லி கொடுக்குறார், பக்தி ராவணன் சொல்லி கொடுக்கிறான். தந்தையும் பார்க்க முடியாது, ராவணனையும் பார்க்க முடியாது, இருவரையும் இந்த கண்களால் பார்க்க முடியாதுன்றார் பாபா. ஆனால் ஆத்மாவை புரிந்து கொள்ள முடியும். அடுத்தது பாபா சொல்கிறார், மனிதர்கள் தூய்மையற்றவர்களை தூய்மையாக்கக்கூடிய தந்தையை வாங்குன்னு கூப்பிடுறாங்க, சத்கதி கொடுக்கக்கூடிய வள்ளலை வாங்க, அனைவருடைய துக்கத்தை நீக்குங்க, சுகம் கொடுங்க, ஓ காட் ஃபாதர் லிபரேட்டர், கைடாக இருந்து வழி காட்டுங்க, வீட்டுக்கு அழைச்சிட்டு போங்கன்னு கூப்பிடுறாங்க. அப்படிப்பட்ட தந்தை எப்படி சர்வவியாபி ஆக முடியும் அப்படின்றத நீங்கள் புரிய வைங்க, இந்த ராவண ராஜ்யத்திலிருந்து விடுவீங்கன்னு கூப்பிடுறாங்களே, அப்போ முழு உலகமே இன்றைக்கி ராவணர் உலகம் அல்லது ராவண ராஜ்யமாக இருக்குது, இலங்கை மட்டும் இல்லை அப்படின்றார் பாபா. இப்பொழுது உங்களுக்கு உயர்ந்தவர்களாக மாறுவதற்கான உயர்ந்த ஸ்ரீமத் கிடைத்து கொண்டிருக்கிறது. சத்தியுகத்தில் அங்கே ராஜாக்களுடைய பாஷை இருக்கும், ஆனால் இந்த சம்ஸ்கிருதம் இருக்காதுன்றார் பாபா. அங்கேயும் ஏதாவது ஒரு மொழி இருக்கும், ஆனால் நீங்கள் நினைக்கிற மாதிரி அந்த தேவநாகரி லிபி அப்படின்னு சொல்லி தேவதைகளுடைய மொழி சம்ஸ்கிருதம் அப்படின்னு சொல்லி வச்சுருக்காங்க. அதுக்கு பாபா சொல்கிறார், சம்ஸ்கிருதம் அங்கே இருக்காது. சத்தியுகத்தின் பழக்க வழக்கங்கள் தனிதான், கலியுகத்தில் இருக்கக்கூடிய மனிதர்களுடைய பழக்க வழக்கங்கள் வேறு. இப்பொழுது நீங்கள் மீராவாக இருக்கிறீங்கன்றார் பாபா. அதாவது எதுக்கு எக்ஸாம்பிள் கொடுக்குறார் அப்படின்னா, மீரா ராணியாக இருந்தாலும் அந்த உலகத்தினுடைய கலியுகத்தினுடைய அந்த குல மரியாதைகள், அந்த சமுதாயத்தினுடைய நியமங்கள் எல்லாத்தையும் உதறிட்டு எல்லாத்தையும் கடந்து அவள் கிருஷ்ணனுடைய நினைவில் இருந்தாள். அதுபோல் பாபா வந்து சொல்கிறார்,
அதாவது மீரா பாருங்க, கலியுகத்தினுடைய குல மரியாதைகள் ராணியாக இருந்தாலும் எல்லாத்தையும் கடந்து வந்துட்டா. அவளுக்கு அந்த மீராவுக்கு வந்து அந்த கலியுக குல மரியாதைகள் பிடிக்கலை அப்படின்றாங்க. அதுபோல் நீங்களும் சிவபாபாவுக்காக எல்லாத்தையும் கடந்து வரணும். அதாவது சமுதாயத்தினுடைய நியமங்கள் அப்படின்னு சொன்னால், குல மரியாதைன்னா யார் என்ன நினைப்பாங்களோ, என்னை பற்றி என்ன சொல்லுவாங்களோ, ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா என்ன பண்ணுறதுன்னு சில நேரத்தில் சில விஷயங்களில் ஈடுபட மாட்டாங்க. அதனால் அந்த மாதிரி இல்லாமல் இந்த கலியுகத்தினுடைய குல மரியாதைகள் என்ன இருக்கோ அதையெல்லாம் கடந்து வரணும். ஒவ்வொரு கல்பமும் பாபா தான் வந்து உலகத்தில் அமைதி ஸ்தாபனை செய்கிறார், இந்த நரகத்தை சொர்க்கமாக மாற்றுகிறார், துக்கத்திலிருந்து விடுவிக்கிறார், பிறகு கைடாக இருந்து அனைவரையும் அழைத்து செல்கிறார். கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான சாராம்சம் முதல் பாயிண்ட், கலியுகத்தின் சமுதாய நியமங்கள் குல மரியாதையை விட்டுவிட்டு ஈஸ்வரிய குலத்தின் மரியாதைகளை கடைபிடிக்க வேண்டும். அசரீரியாகிய தந்தை, சரீரமற்ற தந்தை என்ன சொல்கிறாரோ அதை அசரீரியாகியிருந்து, அதாவது சரீரமற்ற நிலையிலிருந்து கேட்கின்ற பயிற்சியை உறுதியாக்கி கொள்ள வேண்டும். ரெண்டாவது பாயிண்ட், எல்லையற்ற தந்தை தந்தையாகவும் இருக்கிறார், ஆசிரியராகவும் இருக்கிறார், சத்குருவாகவும் இருக்கிறார். இந்த கான்ட்ராஸ்ட், அதாவது வேறுபாட்டை அனைவருக்கும் சொல்லி புரிய வைக்க வேண்டும். எல்லையற்ற தந்தை சர்வவியாபி இல்லை என்பதை நிரூபித்து கூற வேண்டும். வரதானம், லௌகீகம் மற்றும் அலௌகீக வாழ்க்கையில் எப்பொழுதும் விலகியவராகி பரமாத்மா துணையின் அனுபவம் மூலமாக பற்றற்றவர் ஆகங்க அப்படின்றார். அதாவது விலகி இருப்பது அப்படின்னாலே அதனுடைய அடையாளம் இறைவனுடைய அன்பின் அனுபவம். அந்த இறைவனுடைய அன்பின் அனுபவம் இருக்குனால அவங்க வந்து விடுபட்டு இருக்காங்க, விலகி இருக்காங்கன்னு அர்த்தம். எவ்வளோ அன்பு இருக்குமோ அவ்வளவோ கூடவே இருப்பாங்க, பிரிந்து இருக்க மாட்டாங்க. விலகி இருந்தால் அன்பு இருக்கு, அன்பு இருந்தால் கூடவே இருப்பாங்க. அன்பு என்று எதற்கு சொல்லப்படுகிறது? கூட இருப்பதன் பேர்தான் அன்பு. எப்பொழுது பாபா கூட இருக்கிறாரோ அப்போ அனைத்து சுமைகள் அவருக்கு ஒப்படைத்துவிட்டு நீங்கள் லேசாகி விடுங்கள் அப்படின்றார் பாபா. இதுதான் பற்றற்றவர்கள் ஆகுவதற்கான விதி. ஆனால் முயற்சியின் சப்ஜெக்டில் எப்பொழுதும் சதா அப்படின்றார் பாபா. எப்பொழுதும் என்ற வார்த்தையை அண்டர்லைன் செய்யுங்கள். அப்படின்னா விலகி இருக்கிறோம், ஆனால் எப்பொழுதும் இருக்கணும், அதுக்கு கவனம் கொடுங்க. லௌகீக மற்றும் அலௌகீக வாழ்க்கையில் சதா விலகியவராக இருந்தீர்கள் என்றால் சதா துணையின் அனுபவம் ஆகும். ஸ்லோகன், விகாரங்கள் என்ற பாம்புகளை தனது படுக்கையாக ஆக்கி கொண்டீர்கள் என்றால் சகஜ யோகி ஆகிவிடுவீர்கள். ஓம் சாந்தி.